ஹரஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. மகாபெரியவா க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு சமயம் திருவாரூர் பக்கத்தில் ஒரு ஊரில் முகாமிட்டிருந்தார். அந்த சமயத்தில் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு பக்தர் குடும்பத்தோடு வந்திருந்தார். வரிசையில் நின்று மகான் முன்னால் வந்து நின்னவர் தன்னோட ரெண்டு பிள்ளைகளையும் மகாபெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்க சொன்னார். வாத்சல்யத்தோட குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணின பெரியவா, உங்களுக்கு ஏதாவது ஸ்லோகம் தெரியுமோ அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்காகவே காத்துருந்த மாதிரி, ஓ தெரியுமே, ரெண்டு பேருமே நிறைய ஸ்லோகம் சொல்லுவோம் அப்படின்னு ரெண்டு குழந்தைகளும் கோரஸா சொன்னான். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன பெரியவா ஒரு ஸ்லோகத்தோட பேரை சொல்லி அது தெரியுமான்னு கேட்கிறார். அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் மழ மழன்னு அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ரெண்டு பேர்ல சின்னம ஸ்லோகத்தை திணறாம யோசிக்காம கடகடன்னு சொன்னான். பெரியவன் கொஞ்சம் யோசிச்சு தடுமாறி நடுநடுல விட்டு விட்டு சொன்னான். அவ சொல்லி முடிக்கிற வரைக்கும் அமைதியா கேட்டுருந்த பெரியவா அணுக்க தொண்டர்கிட்ட சொல்லி கொஞ்சம் வெள்ளிக்காசு எடுத்துட்டு வர சொன்னார். அவர் கொண்டு வந்து கொடுத்த காசிலிருந்து அஞ்சு வெள்ளிக்காசை எடுத்து ஸ்லோகங்களை தடுமாறி தடுமாறி சொன்ன பெரியவனுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் மூணு காசுகளை எடுத்து ரொம்ப சரியா சொன்ன சின்னவனுக்கு கொடுத்தார். பெரியவா கையால் வெள்ளிக்காசு வாங்கின்றதுல பெத்தவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு குழந்தைகளை அழைச்சிட்டு புறப்பட்டா. ஆனால் அதுக்கப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. போகிற வழியிலேயே சின்னவன், ஸ்லோகத்தை சரியா சொன்ன எனக்கு மூணு காசு, தப்பு தப்பா சொன்ன உனக்கு அஞ்சு காசு, பெரியவா ஏதோ ஞாபகத்தில் உங்ககிட்ட அதிகமாக கொடுத்துட்டாருன்னு சொல்லி குறைப்பட்டு வந்தான். சண்டை பிடிச்சிட்டும் வந்தான். ஆத்துக்கு போயும் முனைகின்றே இருந்தான். பெரியவனுக்கும் தப்பா சொன்ன தனக்கு பெரியவா அதிகமாக காசு கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. அதனால பெரியவா முன்னாடி இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை தடுமாறாம சரியா சொல்லணும்னு அதை திரும்ப திரும்ப சொல்லி பழகிண்டே இருந்தான். இப்படியே ரெண்டு மூணு நாள் ஆச்சு. அடுத்த நாள் பெரியவா முகாம்லேருந்து புறப்பட போறாருன்னு தகவல் தெரிஞ்சதுனால பக்தர் மறுபடியும் குடும்பத்தோட மகான தரிசனம் பண்ண போனார். இப்போ பெரியவா கேட்கறதுக்கு முன்னாடியே, நான் அந்த ஸ்லோகத்தை தடுமாறாம சொல்ல பழகிட்டேன் பெரியவா அப்படின்னு பெரியவன் சொன்னான். ஓ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன பெரியவா தயக்கமா பின்னால நின்று இருந்த சின்னவனை கூப்பிட்டார். இங்க வா அப்படின்னார். அன்னைக்கு உனக்கு காசு குறைச்சலா கொடுத்துட்டேன்னு வருத்தப்பட்ட போல இருக்கே அப்படின்னு பெரியவா சொன்னதும் அந்த பையன் உள்பட எல்லாருக்கும் ஆச்சரியம். அதை விட ஆச்சரியப்படுற மாதிரி ரெண்டு வெள்ளிக்காசை எடுத்து அவங்கிட்ட கொடுத்த பெரியவா, அன்னைக்கு நான் உன்னோட தகுதியை குறைச்சு மதிப்பிட்டு காசை கம்மியா கொடுக்கல, தடுமாற்றமா ஸ்லோகத்தை சொன்னானே அவன் தடுமாறாம சரியா சொல்லணுங்கிறதுக்காக தான் அவனுக்கு அதிகமாக கொடுத்தேன். இப்போ பாரு ஸ்லோகத்தை சரியா கத்துக்கணும்னு ரெண்டே நாளில் நன்னா கத்துண்டு வந்துட்டான். அதனால தான் அப்படி பண்ணினேன். எப்படியும் நீ மறுபடியும் இங்கே வருவ, அப்போ உனக்கு சேர வேண்டிய காசை கொடுத்துடலாம்னு அன்னைக்கே எடுத்து வச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொன்ன மகான் ரெண்டு சிறுவர்களையும் ஆசீர்வாதம் பண்ணினார். கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருகி வழிய அதை தொடைக்க கூட மறந்து போய் அந்த பக்தரோட குடும்பம் மகாபெரியவா திருவடியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணித்து. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.